அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபேஷன் பெரி. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஆக்ஸ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு ஆக்ஸ் ஆயில் வச்சு தான் நம்ம ஒரு கிஃப்ட்டு இது பவுச் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ பெயிண்ட் பாக்ஸோட ஒன்று, அந்த கலர் பேப்பர்ஸோடு நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி வந்து பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெட் அண்ட் ப்ளூ பிங்க்கில் இப்போ நான் வந்து மெசேஜ் எழுத போகிறேன். இப்போ லவ் யூ எழுதலாம். இப்போ லவ் யூ அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ லவ் யூ பேபி. லவ் யூ பேபின்னு எழுதியிருக்கோம். க்யூட் அப்படின்னு எழுதலாம். க்யூட் கேர்ள் அப்படின்னு எழுதலாம். க்யூட் கேர்ள் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹாவ் அ நைஸ் டே அப்படி எழுதலாம். உங்களுக்கு என்ன வேணும், இப்போ ஒரு பர்த்டே விஷ் சொல்கிறீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணுறீங்க, எதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது நான் மூணு மெசேஜ் எழுதிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இப்படி எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம ஒல்லியாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்படி இந்த பேப்பரையே கிழிக்காமல் அழகாக இப்படி நல்லா ஒல்லியாக. நான் வந்து ஸ்மால் ஆக்ஸ் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஹோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நல்ல ரோல் பண்ணிக்கணும். அந்த நோல் நல்லா இப்படி ரோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த ஆக்ஸ் ஆயிலுக்குள்ளே இப்படி வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம மூணுத்தையும் பண்ணிக்கலாம். இது இப்போ யாராச்சும் ஒரு திடீர்னு யாராச்சும் ஒரு கெஸ்ட்டு வராங்க, இல்லை ஒரு இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நம்மளோட வேஸ்டேஜ் பொருள் வச்சு நிறைய நம்ம கிஃப்ட் பண்ணலாம். அது கடையில் வாங்கி கொடுக்கறதோட நம்ம ஒரு பொருள் ஆசையாக செய்யும் அப்படின்னு செஞ்சு அது கொடுத்தா இன்னும் அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மூணு மெசேஜர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த ஆக்ஸ் ஆயில் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போது அந்த மூணு கலரையும் நம்ம ஆக்ஸ் ஆயில் போட்டுட்டோம். பிங்க் கலர் அண்ட் தென் ப்ளூ கலர் அண்ட் தென் ரெட், இதெல்லாம் ஹோலில் போட்டுக்கணும். இப்போ வந்து ஒன்றத்தில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து நார்மலாக விட போகிறோம், இன்னொன்று கில்ட்ரஸ் பேப்பர் வச்சு இல்லை ஒரு கலர் பேப்பர் வச்சும் ஒரு அழகாக ஒரு இது பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிங்க் கலருக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஃபேபர் கேஸ்டலோட எல்லோ கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லோ அடிச்சிடலாம். இதை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கணும்னா இது பண்ணிக்கணும். இது அடிக்க ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் பெயிண்டிங் வச்சுருந்தீங்கன்னா கூட கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறேன். நான் நார்மல் பெயிண்டில் தான் பண்ணுறேன். கொஞ்சம் கிளாஸ்னால நல்லாவே கை கொஞ்சம் வலிக்குது.
ஸோ இப்போ எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை இப்போ காய விட்டுருவோம். பெயிண்ட் காயட்டும், நம்ம அதை வரைக்கும் நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இது என்னென்னா, இது வந்து இந்த மாதிரி ஒயர், இந்த மாதிரி கலர் ஒயர் இருக்கும். இது வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ரெட் பாக்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வரும். நான் அதுலேருந்து சேர்த்து வச்சது, இப்போ நான் அதை வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ளூ காம்பினேஷனும் என்ன எடுத்துக்கலாம், இந்த டொமேட்டோ ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். அப்போது இதை இங்கே வச்சுக்கணும், இங்கே வச்சு நல்லா ஒரு சுற்றிக்கணும். இப்படி சுற்றிட்டு நல்லா ஈக்குவல் சைஸ் வரணும். இப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டால் இப்போது அழகாக இப்படி நின்றுடுச்சு. இதை இப்போ இப்படி வச்சுக்கணும். இப்போ இப்படி இருக்கா? இதை இப்போ நம்மளுக்கு போ மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான அந்த மெசேஜர் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ரிப்பன் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே அந்த மெசேஜர் ஷீட்டும் இருக்குது. இப்போ நம்ம யாருக்காச்சும் கொடுக்கணும்னு கொடுக்கலாம். இது சிம்பிளான ஒரு மெத்தட், சும்மா அப்படி கிளாஸ் இதில் தெரியுற மாதிரி. நெக்ஸ்ட்டு செய்யறது பார்ப்போம். இப்போ நம்ம எவ்வளோக்கு மைன்யூட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மைன்யூட்டாக கட் பண்ணிப்போம். நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம தம் போட்டு ஒட்டிட்டு மேலே பேஸ்ட் பண்ண வேண்டியதாக அப்படின்னா, இப்போ நான் அந்த கம்மை வந்து நல்லா ஒரு ஒயிட் வாஷ் மாதிரி கொடுத்துட்டேன். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ண இடத்துல நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிக்கலாம். நான் நெருக்க நெருக்கமாக ஒட்டிக்கலாம். ஷேப் ஒன்றும் இந்த ஷேப்லாம் அந்த ஷேப்லாம் இல்லை. இதுக்கு ஷேப் எதுவாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க. உங்களுக்கு நெருக்கமாகவும் ஒட்டிக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் தூர தூரமாக இருந்தால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம்.
கிளாஸ்னால அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டு போவோம், நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டுக்குவோம். நமக்கு தேவையான அளவு ஒட்டியாச்சு. ஸோ இப்போ இப்படி தான் இருக்கு, நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், இவங்க மூணு பேரும் காஞ்சிட்ருக்காங்க. ஒன்று வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் கிள் தெரிங் வந்து நம்ம கம் போட்டு கம் போட்டிருக்கோம், ஸோ இன்னும் காயலை. அப்புறம் எல்லோ கலரும் இன்னும் கொஞ்சம் காயலை. ஸோ காஞ்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நம்மளோட ஃபைனல் கிஃப்ட் பவுச், கிஃப்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கன்னா இது ஒன்று, அந்த ஷேப்பர் பார்த்திங்கன்னா ஒன்று போலில் வச்சுருக்கேன், இன்னொன்று ஹார்ட் வச்சுருக்கேன். இது வந்து இப்படி அழகாக ஒரு க்யூட்டான சைடு ஹார்ட்டோட வச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களோட ஃபேமிலி ஆர் உங்களோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட எதுவுமே வேஸ்ட்டு பொருள் கிடையாது. நான் இதுக்குன்னே ஆக்சைட் போட்டில் வந்து நான் சேர்த்து வைப்பேன். ஸோ நான் சேர்த்து வச்சதில் அழகாக ஒரு க்யூட்டான ஃப்ரீ கிஃப்ட் பவுச் நம்ம பார்த்துட்டோம். இதேமாரி அழகான இன்னொரு க்யூட்டான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.